ரகசியமா பேசுங்க, விரும்பினா பகிரங்கமா பேசுங்க, உங்களுடைய உள்ளங்களில் உள்ளவைகளை நான் அறிந்து வைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, உலகத்தில் உள்ள எதுவுமே அல்லாஹுக்கு மறையாது. நம்முடைய பார்வைக்கு எல்லாமே தெரிவதில்லை. சுவருக்கு பின்னால் உள்ளது நமக்கு தெரியாது, திரைக்கு பின்னால் உள்ளது நமக்கு தெரியாது, நம்முடைய கழுத்துக்கு பின்னால் உள்ளதை எங்களால பார்க்க முடியாது, மிகவும் தூரத்தில் உள்ளதையும் எங்களால பார்க்க முடியாது, மிகவும் சமீபத்தில் உள்ளது. உதாரணமா நாங்க மூக்கு கண்ணாடி போட்டிருக்கின்றோம், அதுல ஏதாவது ஊத்த அழுக்கிருந்தா அதை கண்ணிலே வைத்து எங்களால் பார்க்க முடியாது. ஆக நம்முடைய பார்வை மிகவும் சிறியது. ஒரு வஸ்துவை எங்களால முழுமையா பார்க்க முடியாது. முன்பகுதியை பார்த்தா பின்பகுதி மறையும், மேல் பகுதியை பார்த்தால் கீழ்பகுதி மறையும், வலப்பக்கத்தை பார்த்தால் இடப்பக்கம் மறையும். ஆக நம்முடைய பார்வை சிறியது. மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய பார்வை மகா பெரியது. முழு உலகத்தில் இப்பொழுதுள்ள இந்த 600 கோடி மக்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள், என்ன பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், என்ன கதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், இவர்கள் அனைவர்களுடைய பேச்சை அல்லாஹ் கேட்டுக் கொண்டிருக்கின்றான், அவர்களுடைய செயல்களை அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கின்றான். முழு உலகத்தில் நடப்பதும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான். மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுவை நாம் அறிந்துட்டா, அல்லாஹுடைய வல்லமைகளே குதிரத்துகளே நாம் விளங்கிட்டோம் என்று சொன்னா, அல்லாஹுடைய கட்டளைகளை பின்பற்றுவது நமக்கு கஷ்டமா தெரியாது, நமக்கு பாரமா தெரியாது. ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டுட்டா நாங்க ரொம்ப சிரமப்பட மாட்டோம், மக்களுக்கு மத்தியில பதறமாட்டோம், அலைய மாட்டோம், ஏதோ அல்லாஹ் நாடியது நடந்து விட்டது என்று அல்லாஹு மீது நம்பிக்கையை விட்டுடுவோம். நம்முடைய நம்பிக்கையுடைய குறைவின் காரணமாகத்தான் ஆபத்துகள் வந்தால் எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது, சோதனைகள் வந்தால் எங்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது, சந்தோஷங்கள் வந்தாலும் அதையும் எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால முதலாவது நாம் நம்முடைய நம்பிக்கையை சீராக்கணும். முழு உலகத்தில் நடக்கிறது அல்லாஹுடைய நாட்டத்தை கொண்டு நடக்கின்றது. அவன் தான் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்றான், அவன் தான் நமக்கு உணவை தருகின்றான், அவன் தான் நமக்கு ஆடையை தருகின்றான். அல்லாஹ் நாடினால் எந்த ஜொப்புமே இல்லாமல், எந்த தொழிலுமே இல்லாமல், எந்த வேலையுமே இல்லாமல், அல்லாஹ் நாடினால் மனிதர்களுடைய ஆண்களுடைய எந்த உதவியும் இல்லாமல் பெண்களுடைய சகல தேவைகளை பூர்த்தி செய்யலாம். குர்ஆன்ல கூறுகின்றான், ஹதரத் மரியம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய சரித்திரத்தை குறிப்பிடுகின்றான். ஹதரத் ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் தான் மரியம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை வளர்க்கக்கூடிய பொறுப்பை எடுக்கின்றார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவுல பைத்துல் முகத்திஸ்ல ஒரு மூலையில ஒரு அறையில வைத்து ஹதரத் மரியமை ஹதரத் ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸலாம் வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள். மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, மரியம் இருக்கக்கூடிய இடத்திற்கு வேற யாரும் செல்ல முடியாது. அதர ஜக்கரியாவிடம் தான் அந்த அறையினுடைய சாவி இருக்கின்றது. ஆனால் ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த அறைக்குள்ளே நுழையும் பொழுதெல்லாம் அங்கே வகை வகையான உணவை பெற்றுக் கொள்வார்கள். குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், குல்லமா தஹல அலைஹா ஜக்கரியல் மிஹராப் வஜத இன்தஹா ரிஸ்கா قال يا مريم أنى لك هذا قالت هو من عند الله. அதில் ஜக்கரி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த அறைக்குள்ளே நுழையும் பொழுதெல்லாம் உணவை பெற்றுக் கொள்வார்கள். தஃப்ஸீர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, காலம் குளிர்காலமாக இருந்தால், இது பலஸ்தீன்ல நடந்தது, காலம் குளிர்காலமாக இருந்தால் வெயில் காலத்துடைய கோடை காலத்துடைய பழங்கள் எல்லாம் மரியம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய கட்டில இருக்கும். காலம் கோடை காலமாக இருக்கின்றது, குளிர்காலத்துடைய பழ வகைகள் அனைத்தும் ஹஜ்ரத் மரியம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய அந்த படுக்கைக்கு பக்கத்தில் இருக்கும். இதை பார்த்து ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு ஆச்சரியம். கேட்டாங்க, யா மரியமு அன்னா லக்கி ஹாதா, ஏ மரியம், இது உங்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது? நான் கொண்டு வந்து தரல, வேற எந்த ஒரு ஆணும் உள்ளே வர முடியாது, நீங்களும் வெளியிலே செல்லவில்லை, உங்களுக்கு இது எங்கிருந்து கிடைத்தது? சொன்னார்கள், காலத்திஹி மின் இன்தில்லாஹ், இது என்னுடைய அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்தது. மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, மரியம் அலைஹி ஸலாத்து வஸலாம்
பெரிய நபியாக இருக்கல்ல, பெரிய ரசூலாக இருக்கல்ல, பெண்கள்ல யாரும் நபியாக ரசூல்மார்களா வர முடியாது. அல்லாஹ்வுக்கு விருப்பமான, அல்லாஹ்வுக்கு நெருப்பமான, நெருக்கமான நல்ல சாலிஹான பெண்மணியாக இருந்தார்கள் ஹதரத் மரியம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள். இந்த காலத்துல மாதிரி போறது பெண்களும் வெளியில போறது, காலையான ஆண்களும் போறது, பெண்களும் போறது, ஜப்புக்கு போறது, உள்ளூர்ல போறது, வெளிநாட்டுக்கு போறது, நினைக்கிறாங்க நாங்க போனா தான் நமக்கு உணவு கிடைக்குது, நாங்க சம்பாதிக்கணும், ஆண்களை மாதிரி நாங்களும் தொழில் செய்யணும், வியாபாரம் செய்யணும். ஹதரத் மரியம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் எந்த தொழிலுக்கும் செய்யவில்லை, எந்த வேலைக்கும் செல்லவில்லை. அவருடைய அறையிலே வைத்து அவர்களுடைய சகல தேவைகளை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பூர்த்தி செய்து கொடுத்தான். மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால முதலாவது நாம் நம்முடைய நம்பிக்கையை சீராக்கினா தான் அல்லாஹுடைய கட்டளைகளை பின்பற்றுவது இலேசாகும். அல்லாஹுடைய தடைகளிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வது இலேசாகும். நபியுடைய சுன்னத்தை அணு அணுவாக பின்பற்றி நடப்பது நமக்கு இலேசாகும். நபியுடைய காலத்துல அல்லாஹுடைய ஈமான் பூரணமாக இருந்தது. அதனால் அல்லாஹுடைய எந்த உத்தரவு வந்தாலும் சரி அதற்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடப்பதற்கு நபியுடைய காலத்தில் உள்ள சஹாபாக்குடைய ஆண்களும் தயார், பெண்களும் தயார், பெரியவர்களும் தயார், சிறியவர்களும் தயார். மேலான தாய்மார்களே, சகோதரர்களே, அந்த ஈமான் நம்முடைய உள்ளத்துல வந்துட்டா தான் தீனுடைய அடிப்படையில நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளலாம். தீனுடா நாங்க நினைக்கிற மாதிரி இல்ல, ஏதோ வசதிப்பட்ட நேரத்துல தொழுது கொள்றது, வருடத்துல ஒரு முறை நோன்ப கொடுத்துடுறது, வாழ்நாள்ல ஒரு தடவை ஹஜ்ஜ செய்யறது, விசேஷமான இரவுகள் வந்துட்டா நீலத்துல கதிரோடைய இரவு, ஆஷூராவுடைய இரவு, பரா அத்துடைய இரவு, மிஹராஜுடைய இரவு வந்துட்டா நாங்க எல்லாம் இன்னைக்கு நல்ல நாளா இருக்குது, யாசின் ஓதணும், தொழணும், துவா கேட்கணும்னு சொல்லி அன்றைய தினங்கள்ல மட்டும் கொஞ்சம் அமல் செய்யறது, இபாதத் செய்யறது, யாசின் ஓதுறது, துவா கேட்கறது, யாராவது வீட்டுல இறந்துட்டான்னு சொன்னா அவங்கள பேர்ல குறிப்பிட்ட சில தினங்கள்ல ஊரெல்லாம் கூட்டி சாப்பாடு போடுறது. மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, இது வல்ல முழுமையான தீன், இது பூரணமான இஸ்லாம் அல்ல. நாங்க செய்யற இந்த சிறிய சிறிய வணக்கங்களுக்கு இபாதத்துக்குரிய பெயர் அல்ல தீன். தீனுண்டா நாம் பிறந்ததிலிருந்து இறக்குகின்ற வரைக்கும், காலையில விழித்ததிலிருந்து இரவு தூங்குகின்ற வரைக்கும், நம்முடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் எந்த வேலையை செய்தாலும் சரி இஸ்லாமிய முறைப்படி செய்யணும். நம்முடைய பார்வை இஸ்லாமிய முறைப்படி, நம்முடைய கேள்வி இஸ்லாமிய முறைப்படி, நம்முடைய பேச்சு இஸ்லாமிய முறைப்படி, நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டையும் யோசிக்க வேண்டும். இதற்கு அல்லாஹ் அனுமதி தந்திருக்கிறானா இல்லையா? நாம் பிடிக்கக்கூடிய ஒவ்வொரு வேலையையும் சிந்திக்க வேண்டும். இதற்கு அல்லாஹ் அனுமதி தந்திருக்கிறானா இல்லையா? நான் வெளியில போறேன், நான் வெளியிலே செல்வதற்கு அல்லாஹ் எனக்கு அனுமதி தந்திருக்கின்றானா? ஏன் இஸ்லாமிய பெண்கள் வீட்டில தான் இருக்கணும், வெளியில செல்லக்கூடாது? அவ்வாறு செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டாலும் சரி மஹரமான திருமணம் முடிப்பதற்கு யார் ஹராமானவர்கள், உதாரணமா தன்னுடைய தந்தை அல்லது தன்னுடைய சொந்த சகோதரர்கள் அல்லது தன்னுடைய மகன்மார்கள், யாரை திருமணம் முடிப்பது ஹராமோ அத்தகைய மஹரமான ஆண்களுடன் தான் வெளியில செல்ல வேண்டும். ஃபர்தான ஹஜ்ஜுக்கு செல்வதாக இருந்தாலும் சரி ஆணுடைய துணை இல்லாமல் வெளியில செல்லக்கூடாது. இப்பொழுது நான் செல்கின்றேன், இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா இல்லையா? மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, நான் கண்ணால பார்க்கக்கூடியவைகள் அல்லாஹ் எதற்கு அனுமதி தந்திருக்கின்றான்? இந்த பார்வைகளை பார்ப்பதற்கு அனுமதியா இல்லையா? நான் காதால் எத்தனையோ விடயங்களை கேட்கின்றேன், இதை கேட்பதற்கு மார்க்கத்தில் அனுமதியா இல்லையா? நான் உடுக்கக்கூடிய உடை, இதுக்கு இஸ்லாத்தில் ஆதாரம் இருக்குதா? இது இஸ்லாமிய முறைப்படிதான் என்னுடைய உடை இருக்கின்றதா என்று யோசிக்க வேண்டும். மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் யாருடன் பேசினாலும் சரி இவருடன் பேசுவதற்கு அனுமதியா, இவருடன் என்னுடைய சப்தத்தை இவர் கேட்கலாமா என்று நாம் முதலாவது யோசிக்க வேண்டும். பெண்கள் என்று சொன்னா அவர்கள் ஒளிந்து மறைந்து இருக்க வேண்டியவர்கள், மாணிக்க கல்ல மாதிரி, மாணிக்க கல்ல வைக்க வேண்டிய இடத்துல வைத்தாதான் அதற்கு மதிப்பு, அதை பாதுகாப்பான இடத்துல வைத்தா தான் அதற்கு மதிப்பு. அந்த மாணிக்க கல்ல கொண்டு வந்து ரோட்ல போட்டுட்டா பாதையில் உள்ள கூழாங்கற்களுக்கும் மாணிக்க கல்லுக்கு மத்தியில வித்தியாசம் இல்ல. அதே மாதிரி பெண்கள் ஒளிந்து இருக்கணும், மறைந்து இருக்கணும், அடங்கி இருக்கணும். குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், பெண்களே நீங்க உங்களோட வீடுகளிலேயே அடங்கி இருங்கள். அறியாமை காலத்து, மடமை காலத்து பெண்கள் பாதைகளில் வீதிகளில் அலைந்து திரிந்து கொண்டிருந்த மாதிரி நீங்களும் பாதைகள்ல வீதிகள்ல அலைந்து
நபியுடைய மனைவிமார்களில் ஒருவர். அவர் நபியுடைய வபாத்துக்கு பின்னால அவர்கிட்ட போய் கேட்கப்பட்டுச்சு, ஏ உம்மில் மூமினீன், ஏ மூமினீங்களுடைய தாய் அவர்களே, நீங்க என்ன வீட்டிலிருந்து வெளியில வாரீங்களே? இல்ல, சுன்னத்தான ஹஜ் செய்வதற்கு கூட, நஃபுலான உம்ரா செய்வதற்கு கூட நீங்க வீட்டிலிருந்து வெளியில வாரீங்களே இல்லன்னு கேட்டதற்கு ஹதரத் சௌதா ரழியல்லாஹு அன்ஹா எவ்வளவு அழகான பதில், எவ்வளவு ஆழமான பதில் சொன்னார்கள். என்னுடைய கணவர் ஹயாத்தோடு இருக்கும் பொழுது நான் செய்ய வேண்டிய ஹஜ் உம்ரா அனைத்தையும் செஞ்சு முடிச்சுட்டேன். என்னுடைய ரப்பு குர்ஆன்ல உத்தரவிட்டுட்டான், ஏ பெண்களே நீங்க வீடுகளிலேயே அடங்கி இருங்கள், வெளியில் அலைய வேண்டாம், திரிய வேண்டாம் என்று என்னுடைய ரப்பு சொல்லித்தான். அதனால சுன்னத்தான ஹஜ்ஜுக்கு கூட என்னுடைய வீட்டுடைய வாசப்படியை தாண்டுவதற்கு நான் விருப்பம் இல்லை. மேலான தாய்மார்களே சகோதரிகளே, சொன்னதோடு மட்டுமல்ல, இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ராவி கூறுகின்றார்கள், ஹதர சௌதா ரழியல்லாஹு அன்ஹா மௌத்தாகிற வரைக்கும் அவர் தன்னுடைய வீட்டுடைய வாசப்படியை தாண்டியதில்லை. அவங்க வஃபாத் ஆகிறாங்க. மேலான தாய்மார்களே சகோதரிகளே, சொன்னதோடு மட்டுமல்ல, இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ராவி கூறுகின்றார்கள், ஹதர சௌதா ரழியல்லாஹு அன்ஹா மௌத்தாகிற வரைக்கும் அவர் தன்னுடைய வீட்டுடைய வாசப்படியை தாண்டியதில்லை. அவங்க வஃபாத் ஆகிறாங்க, அவர்கள் இறக்குறாங்க, ஜனாசாவத்தான் அந்த வீட்டுடைய வாசலால கொண்டு வரப்பட்டதே தவிர அவர்கள் ஹயாத்தோடு இருக்கும் காலம் எல்லாம் அவர்கள் அவர்களுடைய வீட்டுடைய வாசப்படியை தாண்டியது கிடையாது. அந்த அளவுக்கு பேணுதலாக பாதுகாத்து அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். நபியுடைய மனைவிமார்கள் யாரு? நமக்கெல்லாம் தாய்மார்கள மாதிரி. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிட்டான், நபி அவர்கள் இறந்துட்டா அவர்களுடைய மனைவிமார்களை உலகத்தில் உள்ள வேறு எந்த ஆண்களும் மறுமணம் செய்யக்கூடாது, மறுமணம் செய்வது ஹராம். அவர்கள் எல்லோருமே நம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தாய்மார்கள மாதிரி. அந்த தாய்மார்கள மாதிரி உள்ள பெண்மணிகள் நபியுடைய மனைவிமார்களுடைய விஷயத்துல கூட அல்லாஹ் கூறுகின்றான், நீங்க அவர்கள்ட்ட ஏதாவது ஒரு பொருளை அல்லது ஒரு சாமான கேட்பதாக இருந்தாலும் சரி, திரை மறைவுக்கு பின்னால் இருந்து கேளுங்க. வைதா சால்துமூஹுன்ன மதான் ஃபஸ்அலூஹுன்ன மின் வராஇ ஹிஜாப். அவர்கள்ட்ட ஏதாவது ஒரு பொருளை கேட்பதாக இருந்தாலும் சரி, ஒரு சாமானை கேட்பதாக இருந்தாலும் சரி, திரைக்கு பின்னால் இருந்து கேளுங்க என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். மேலான தாய்மார்களே சகோதரிகளே, அது மாத்திரமல்ல, தன்னுடைய மனைவிமார்களை ஒரு கண் தெரியாத குருடரை பார்ப்பதற்கு கூட நபி அவர்கள் அனுமதி கொடுக்கல. ஒரு தடவை நபி அவர்களோட ஹதரத் மைமூனா ரழியல்லாஹு அன்ஹா, ஹதரத் மைமூனா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களும் இன்னும் ஒரு நபியுடைய மனைவிமார்கள்ல ஒரு பெண்மணி ஹதரத் ஜெயனப் அல்லது ஹதரத் ஹப்சாவாக இருக்கலாம், நபியுடைய மனைவிமார்கள்ல ரெண்டு பேர் உட்கார்ந்து நபியோடு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வேளையில கண் தெரியாத ஒரு சஹாபி ஹதரத் அப்துல்லாஹி இப்னு உம்மி மக்தூம் ரழியல்லாஹு அன்ஹு அந்த சபைக்கு வந்து விட்டார்கள். அதாவது வந்து கொண்டு இருக்கிறாங்க. தூரத்தில் இருந்து பார்த்த நபி அவர்கள் சொன்னார்கள், தன்னுடைய ரெண்டு மனைவிமார்களை பார்த்து, இஹ்தஜிபா மின்ஹும், நீங்க அவரிடமிருந்து உங்களுக்கு திரை இட்டுக் கொள்ளுங்க, அவரிடமிருந்து உங்களுடைய முகத்தை மூடிக்கொள்ளுங்க. இப்பொழுது ரெண்டு மனைவிமார்களும் கேட்டாங்க, யார் ரசூலல்லா அலே சஹுவா ஆமா லா யாரிஃபுனா வலா யபு சுருனா, யாரா அவர், யார் ரசூலல்லா அவர் குருடராக இருக்கிறார், அவருடைய கண் பார்வை தெரியாது, யார் என்றே எங்களை அவரால் பார்க்கவும் முடியாது, எங்களை யார் என்று சொல்லி அவரால் அறியவும் முடியாது, இந்த சந்தர்ப்பத்திலும் நாம் நம்மை மறைத்துக் கொள்ள வேண்டுமா என்று கேட்டதற்கு நபி அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களுக்கு கூட அனுமதி கொடுக்கல. கேட்டாங்க, அஃபா அம்யாவானி அந்துமா, நீங்க ரெண்டு பேரும் குருடர்களாகவா இருக்கிறீங்க, அலஸ்துமா துபசிரானிஹி, நீங்க ரெண்டு பேரும் இவரை பார்க்காமலேயா இருக்கிறீங்க. தன்னுடைய மனைவிமார்களுக்கு ஒரு குருடரான சஹாபியை பார்ப்பதற்கு கூட நபி அவர்கள் அனுமதி கொடுக்கல. மேலான தாய்மார்களே சகோதரிகளே, ஆனா நாங்க பார்க்கணும் இந்த நம்முடைய வாழ்க்கை எப்படி கழிந்து கொண்டிருக்குது, நம்முடைய நேரம் எப்படி கழியுது, நம்முடைய வீடுகளில் நாம் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்றோம். மேலான தாய்மார்களே சகோதரிகளே, நம்முடைய ஆடைகள் எடுத்துக் கொள்ளணும். நாங்க முஸ்லிம்கள், நாங்க இஸ்லாமியர்கள், நாங்க கண்ணியமானவர்கள், நாங்க பரிசுத்தமானவர்கள், அந்நியவர்கள், அசிங்கமானவர்கள், அசுத்தத்தில் உள்ளவர்கள், காலையிலிருந்து மாலை வரைக்கும் ஷிர்க் செய்யக்கூடியவர்கள், பாவங்களை செய்யக்கூடியவர்கள், அவர்கள் எல்லாம் நமக்கு முன் மாதிரி, அவர்களுடைய முடி மாதிரி நம்முடைய முடி, அவர்களுடைய உடை மாதிரி நம்முடைய உடை, அவர்களுடைய நடை மாதிரி நம்முடைய நட. கேவலம் அவங்க யாரு பின்பற்றுவதற்கு, நாங்க கண்ணியமானவங்க, நாங்க பரிசுத்தமானவர்கள், நம்முடைய நபியுடைய மனைவிமார்கள், நம்முடைய நபியுடைய மகள்மார்கள், சஹாபா பெண்மணிகள் தான் நமக்கு முன்மாதிரியே தவிர, இந்த ஊரோ பேரோ இல்லாத இந்த அசிங்கமான அசுத்தமானவர்களை ஒருபோதும் நாம் பின்பற்றக்கூடாது.
மேலான தாய்மார்களே சகோதரிகளே, நம்முடைய ஆடையை இஸ்லாமிய முறைப்படி ஆடை அணிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கும் இஸ்லாமிய முறைப்படி ஆடையை அணிவிக்க வேண்டும். அதுதான் ஆக முக்கியமானது. நபி அவர்கள் புகாரி ஷரீஃப்ல சொன்ன ஒரு ஹதீஸ் இந்த காலத்திற்கு நல்ல பொருத்தமாக இருக்குது. 1400 முன்னால அன்று நபி அவர்கள் சொன்னார்கள், ஆனா இந்த காலத்திற்கு அந்த ஹதீஸ் பொருத்தமாக இருக்குது. நபி அவர்கள் சொன்னார்கள், சின்ஃபானி மின் அகலின் நார், ரெண்டு கூட்டத்தினர்கள் அவர்கள் நரகவாதிகள். லம் அரஹுமா, அந்த ரெண்டு கூட்டத்தார்களையும் இதுவரைக்கும் என்னுடைய கண்ணால் நான் கண்டதில்லை. முதலாவது கௌமுன் மாஹும் சையாதுன் கஅத்னாபில் பக்கர் யத்ரிபூன பிஹன் நாஸ், முதலாவது ஆண்களுடைய ஒரு கூட்டம். சில ஆண்கள், சில வசதி படைத்தவர்கள், சில செல்வந்தர்கள், அவர்களுக்கு அதிகாரம் இருக்கும். அதன் மூலமாக தன்னுடைய கைகளில சாட்டைகளை வைத்துக் கொண்டு மனிதர்களை அடித்துக் கொண்டிருப்பார்கள். மாட்டுடைய வால்களை போன்று நீண்ட நீண்ட சாட்டைகள் அவர்களுடைய கரங்களில் இருக்கும். அதன் மூலமாக மக்களை அடித்து துன்புறுத்திக் கொண்டிருப்பார்கள். அவர்களும் நரகவாதிகள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். வனிசா உன், இன்னும் சில பெண்கள் காசியாத்துன் ஆரியாத், ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருப்பார்கள். ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருப்பார்கள். மேலான தாய்மார்களே சகோதரிகளே, ஆடை அணிந்து நிர்வாணமா இருப்பதற்கு இந்த ஹதீசுக்குரிய விளக்கத்தை முஹத்திசீன்கள் கூறுகின்றார்கள். ஆடை அணிந்தும் நிர்வாணம் சொன்னா கட்டையான ஆடையை அணிவார்கள். உடலில் உள்ள பல பகுதி வெளியில தெரியக்கூடிய முறையில் ஆடை அணிவாங்க, அதுவும் நிர்வாணத்துடைய பொருள். அல்லது மெல்லிய ஆடைகளை அணிவார்கள், அந்த ஆடையை அணிந்தாலும் உடலுடைய உறுப்புகள் வெளியிலே தெரியும், அதுவும் நிர்வாணத்துடைய மறுபொருள். மூணாவது இறுக்கமான ஆடையை அணிவார்கள், இதுவும் நிர்வாணத்துடைய பொருள். நபி அவர்கள் அன்று சொன்னார்கள், இந்த மூன்று வகையான ஆடைகளும் இன்றிருந்து கொண்டிருக்கின்றது. ஒன்று கட்டையான ஆடை, அல்லது இறுக்கமான ஆடை, அல்லது மெல்லிய ஆடை. ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஆண்கள் இருக்கக்கூடிய பக்கத்திற்கு ஷாய்வார்கள், ஆண்களை தன் பக்கம் கவர வைப்பதற்காக வேண்டி எத்தனையோ யுக்திகளை செய்வார்கள், பலவிதமான வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டு செல்வார்கள். எந்த அளவுக்கு நபி அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள் என்று சொன்னா, ஐயோ மம்ராத்தின் இஸ்தாத்தரத் ஃபமர்ரத் அலா கௌமின் லியஜிது மின் ரீஹிஹா ஃபஹிய ஜானியா, எந்த ஒரு பெண்மணி வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டு ஆண்களுடைய ஒரு கூட்டத்தை கடந்து செல்கின்றால் இவனுடைய நறுமணத்தை அந்த ஆண்கள் ருசிக்க வேண்டும், அந்த ஆண்கள் மணக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நறுமணத்தை பூசிக்கொண்டு ஆண்களுடைய கூட்டத்தை கடந்து சென்றால் ஃபஹிய ஜானியா, அவள் விபச்சாரி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மேலான தாய்மார்களே சகோதரிகளே, தாராளமாக தன்னுடைய கணவன்மார்களுக்காக வேண்டி நாங்க நம்முடைய நகைகளை அணியலாம், நறுமணங்களை பூசலாம், நம்ம நல்ல முறையில் அலங்காரம் செய்யலாம். ஆனா ரோட்ல போறவர்களுக்காக வேண்டி அல்ல, அந்நியவர்களுக்காக வேண்டி அல்ல, போறவர்களுக்காக வேண்டி நம்முடைய அழகை காட்டுவதற்காக வேண்டி அல்ல. நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த பெண்கள் ஆண்களை தன் பக்கம் கவர வைப்பதற்காக வேண்டி பலவிதமான யுக்திகளை செய்வார்கள். அதோடு நிற்கல்ல, நம்முடைய முடியை கூட சொன்னாங்க. 1400 சஹாபாக்களுடைய கற்பனையில கூட வந்திருக்காது. ஆனா மேலான தாய்மார்களே சகோதரிகளே, நபி அவங்க அன்று சொல்றது இன்று பாருங்க நடந்து கொண்டிருக்கிறது. சொன்னார்கள், ரூஸுஹுன்ன காஸ்னிமத்தில் புஹ்தில் மாஇலா, அந்த பெண்மணிகளுடைய தலையில் உள்ள முடி எந்த மாதிரி கட்டப்பட்டிருக்கும் சொன்னா, காற்று அடித்துக் கொண்டிருக்குது, அந்த காற்றுல ஒரு ஒட்டகம் வேகமா ஓடிக்கொண்டிருக்குது, காற்று வீசிக்கொண்டிருக்குது, அந்த காற்றுல ஒரு ஒட்டகம் வேகமா ஓடிக்கொண்டிருக்குது, காற்றுல ஓடக்கூடிய அந்த ஒட்டகத்துடைய திமில், அந்த முதுகில் உள்ள திமில் உயர்ந்த பகுதி காற்றின் மூலமாக வலதும் பக்கமாக இடது பக்கமாக ஆடி அசைந்து கொண்டிருப்பதை போன்று இந்த பெண்களுடைய தலை மூடி ஒரு பந்தை போன்று கட்டப்பட்டிருக்கும், அதுவும் வலது இடது பக்கமாக ஆடிக்கொண்டிருக்கும், அசைந்து கொண்டிருக்கும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். இந்த பெண்கள் சுவர்க்கத்தில் நுழைவது ஒரு பக்கம் இருக்க, சுவர்க்கத்துடைய வாடையை கூட இவர்கள் நுகர மாட்டார்கள் என்று சொன்னார்கள். மேலான தாய்மார்களே சகோதரிகளே, அதனால் உலகத்தில் நாங்கள் வாழ போறது கொஞ்ச நாளைக்கு தான், யாரும் நிரந்தரமா இங்க வாழ வரல. ஒரு 60 வாழ போறோம், அல்லது ஒரு 80 வாழ போறோம், அது மிஞ்சி மிஞ்சினால் 100 வாழ போறோம். எங்களுடைய இந்த வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை அல்ல. நம்முடைய உண்மையான லைஃப், உண்மையான வாழ்க்கை மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை தான். இந்த உலகம் எல்லாம் இந்த ஷோவான